அஜித் தமிழ்நாட்டோட மார்க்கெட் விஜய் ரஜினிக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு. பட் அவுட் சைட் தமிழ்நாடு ரஜினி நம்பர் ஒன்லயும் விஜய் செகண்ட் பிளேஸ்லயும் இருக்காரு. அங்கேயும் நம்பர் ஒன்ல பெருசா போய் உட்காரதான் அடுத்த மூணு படத்துக்கு விஜய் இவ்வளவு ஸ்கெச் போட்டிருக்காரு. இது மட்டும் நடந்துட்டா தமிழ் சினிமாவோட எல்லா ரெக்கார்டும் விஜய் கிட்ட தான் இருக்கும். விஜய்க்கும் அஜித்துக்கும் அவுட் சைட் தமிழ்நாடுல பெரிய மார்ஜின்ல கேப் இருக்கு. அஜித் மட்டும் துணிவுல விட்டுருந்தா எஸ்கே சூர்யாலாம் அவரை ஓவர்டேக் பண்ணிருப்பாங்க. துணிவு அஜித் மார்க்கெட்ட நல்லாவே தூக்கி விட்டுருக்கு. பட் வலிமை மாதிரி அபிஷியலா துணிவு கலெக்ஷன் சொல்லவே இல்ல. காரணம் கேட்டீங்கன்னா அது மேபி வாரிசை விட கம்மியா இருந்திருக்கலாம், பட் ஜாஸ்தியா இருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. சோ இப்படி அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸா தமிழ் சினிமால உருவாக போற விஜய் கூட கிளாஷ் விட்டோம். பிளாக் பஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரே மனுஷன் இப்போதைக்கு அஜித் மட்டும்தான். அதனால அடுத்த மூணு படத்தோட ரிசல்ட்ல இவங்க ஈக்குவல் ஆகுறாங்களா ஆர் இன்கம்பேரபிள் ஆகுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.